Hello friends, today we are discussing about the topic of placement of nasogastric tube. Nasogastric tube is otherwise called as a gastrointestinal intubation. So this is a RICE tube. The nasogastric tube is one of the plastic or rubber tube inset into the nose. That is called as a nasogastric tube. Okay, so in the nasogastric tube vandu or plastic or rubber tube da, so nammudaiya nose la vandu insert pannom, so adukku peru da vandu nasogastric tube. Okay, so next, what are the types of nasogastric tube? There are three types of nasogastric tube. First one is the small tube, medium tube and large tube. So first of the small tube vandu in the tube nammudaiya nose la irundhu stomach varaikume vandu reach aachuna adukku peru da vandu small tube. So next vandu medium tube. So medium tube vandu, so in the tube nammudaiya nose duodenum stomach varaikum reach aachuna adukku peru da vandu medium tube. So in the medium tube vandu most namm vandu feeding ku use pannalam. So next vandu long tube. So long tube vandu in the tube nammudaiya nose, then esophagus, stomach, then intestine varaikume vandu reach aagum. For example, idhukku namm edhukku use pannalam paathina decompression of intestine. Adhaavad decompression means to remove the air or pressure. So namba intestinal edhaavad obstruction irundhuchuna andha obstruction vandu remove pandrathukku dhaan idhu indha long tube vandu use aagudhu. So next vandu, what are the sizes of RILE's tube? Okay, so namakku vandu 8 size la irukku, 10, 12, 14, 16 and 18. So 8 vandu namakku vandu blue color la irukum, 10 vandu black color la irukum, 12 vandu white color la irukum, 14 vandu green color la irukum, 16 vandu orange color la irukum, 18 vandu red color la irukum. So idellame vandu sizes of RILE's tube. Okay, so next, what are the indication in the RILE's tube vandu nam yaar yaar irukku insert பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூரோமஸ்குலர் இம்பேர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெல்ஸ் பேல்சி ஆர் சிவிஏ ஆர் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ பெல்ஸ் பேல்சினா வந்து, ஸோ நம்முடைய ஃபேஷியல் மசில்ஸ் வந்து பேரலைசிஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுடைய லிப்ஸ் வந்து ஒன் சைடு வந்து அப் அண்ட் டவுனில் இருக்கும். ஸோ அதனால் அவங்களால வந்து ஃபீடிங் எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரயில் ஸ்டியூப் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக், தட் மீன்ஸ் செரிப்ரோ வேஸ்குலர் ஆக்சிடென்ட், சிவிஏ பேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ரயில் ஸ்டியூப் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வென்டிலேட்டர் பேஷன். ஸோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களால வந்து மேனுவலாகவே வந்து இன்டேக் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரயில் ஸ்டியூப் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரிக் லேவேஜ் ஆர் ஸ்டொமக் வாஷ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனி அதர் பாய்சனிங். ஸோ எந்த ஒரு பாய்சன் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரயில் ஸ்டியூப் இன்சர்ட் பண்ணிட்டு உள்ள உள்ள ஆஸ்பிரேஷன் உள்ள என்ன பண்ணுவோம், செக்ஷன் போட்டு ரிமூவ் பண்ணி எடுப்போம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டு அட்மினிஸ்டர் தி மெடிக்கேஷன் அண்ட் ஃபீடிங். ஸோ நம்ம மெடிக்கேஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டு ரிமூவ் தி ப்ரெஷர் ஆர் ஏர் இன் தி ஸ்டோமக் ஆர் இன்டெஸ்டின். ஸோ நம்ம இன்டெஸ்டின் ஏதாவது ப்ரெஷர் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நேசோகேஸ்டிக் டியூப் வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம இன்டெஸ்டின் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ரயில் ஸ்டியூப் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அனலைசிஸ். ஸோ நம்ம கேஸ்ட்ரிக்கில் வந்து பிஹெச் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னாகும், இந்த ரயில் ஸ்டியூப் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வாட் ஆர் தி அசஸ்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம ரயில் ஸ்டியூப்பை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அசஸ்மெண்ட் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி நம்ம தரவாக வந்து செக் பண்ணணும். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நேசல் சர்ஜரி. ஸோ அவங்க நேசல் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ரயில் ஸ்டியூப் போடும்போது டெஃபினட்டாகவே வந்து ப்ளீடிங் ஆகும், இல்லை வந்து ரப்ச்சர் ஆஃப் மெம்ப்ரைன் வந்து ரப்ச்சர் ஆக அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நேசல் சர்ஜரி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கொயாகுலேஷன் தெரப்பி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்பாரின் ஆர் வார்ஃபாரின் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கனால செக் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரயில் ஸ்டியூப்பை நீங்கள் வந்து நோஸில் இன்சர்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் ஆகும். அப்போ அவங்க ஆன்டி கொயாகுலேஷன் தெரப்பி எடுத்தனா டெஃபினட்டாக அதிகமாக ப்ளீடிங் வர அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேசல் டீவியேஷன். ஸோ நேசல் டீவியேஷனாக வந்து நம்ம நோஸ்டில்ஸில் வந்து வால்வ் இருக்கும். ஸோ அந்த வால்வ் வந்து டிஸ்லொகேஷன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த ரயில் ஸ்டியூப் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வாட் ஆர் தி எக்யூப்மெண்ட் யூஸ்டு ஃபார் ரயில் ஸ்டியூப் ப்ரொசீஜர். ஸோ நமக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும், ஃபஸ்ட்டு வந்து எ கிளீன் ட்ரே கண்டெய்னிங்,
clean trail la vandu namakku vandu rails tube irukku with different size of blade it's depending on the patient conditions okay so ipo adult patient irukanga avukku vandu 14 or 16 vandu use pannalam appo namakku vandu rails tube irukkanum so next vandu lignocaine jelly 2% irukkanum edukaga nu pathina indha tube namba straight ah administration pannumbodhu insert pannumbodhu vandu irritation aagum namba ulla nostrils vandu full irritation aagum appo namba enna pannuvom indha lox jelly ah vandu insert pannuvom administer pannuvom appo panna enna aagum so loss of sensation so local area la full avay vandu loss of sensation ago so adu namakku venum so next vandu stethoscope venum then adukaparam vandu 50 ml syringe venum so next vandu collection bag venum so idellame vandu namakku equipment inda rail strip insert pannadhu mari inda equipments la irundha mattum nam enna panna mudiyum inda rail strip vandu insert panna mudiyum okay so next vandu procedure so na eppadi vandu inda rail strip vandu patient insert panna porom ओके सो फर्स्ट வந்து ஐடென்டிஃபை தி பேஷன்ட் ஃபர்ஸ்ட் வந்து பேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணனும் சோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹாஸ்பிடல் ஆர் வார்டல வந்து சோ ஒரே பேஷன் நேம்ல வந்து சோ 3 ஆர் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க 4% இருப்பாங்க சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் அவங்களே ஃாதர் நேம்ஸ் இதெல்லாம்மே பேஷன்ட ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணனும் சோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் தி ப்ரோசிஜர் டு தி பேஷன்ட் சோ நம்ம என்ன ப்ரோசிஜர் பண்ண போறோமோ அந்த ப்ரோசிஜர் வந்து பேஷன் கிட்ட एक्सप्लेन பண்ணனும் சோ நெக்ஸ்ட் வந்து வாஷ் ஹேண்ட் நம்ம ஹேண்ட ஃபுல்லாவே வந்து வாஷ் பண்ணிக்கணும் தென் ப்ரொவைட் பிரைவசி ஃபார் தி பேஷன்ட் பேஷண்டுக்கு வந்து பிரைவசி ஆர் ஸ்கிரீனை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே சோ நெக்ஸ்ட் இந்த டியூபை நம்ம எப்படி இன்செர்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெஷர்மென்ட் பண்ணணும் எப்படி மெஷர்மென்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சோ நம்மளுடைய நோஸ் டு இயர் இயர் டு ஜிப்பாய் process சோ அதை நம்ம எப்படி செக் பண்ணணும்னா சோ இதுதான் இப்போ வந்து ரைல் ஸ்ட்ரிப் சோ ஃபர்ஸ்ட் வந்து நோஸ் டு இயர் so nose to ear full ave ind check panikittu so next vandu inda zipoid process so idu varaikkume nam enna pannainum full ave ind check pannum so appo check panna da nam vandu evlo centimeter la vandu ulle insert panna mudiyum solla identify panna mudiyum for example ipo ondoru sila oru sila vandu enna pannuvaanga or 140 centimeter la fix pannuvaanga 150 or 160 so nam enna pannanum pathina first vandu positions check panni measurement check panikittu நெக்ஸ்ட் இத நம்ம என்ன பண்ணணும் இந்த ரயில் ஸ்ட்ரிப் வந்து ஃபுல்லாவே வந்து இன்செர்ட் பண்ணணும் சோ நெக்ஸ்ட் இந்த ரயில் ஸ்ட்ரிப் இன்செர்ட் பண்ணும்போது பேஷண்ட் வந்து தென் சூப்பைன் பொசிஷன்ல இருக்க கூடாது பேஷண்ட் வந்து ஃபவுலஸ் பொசிஷன் செட்டிங் பொசிஷன் ஆர் செமி ஃபவுலஸ் பொசிஷன்ல தான் இருக்கணும் சோ ஏன் பாத்தீங்கன்னா சோ சூப்பைன் பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம டியூப் இன்செர்ட் பண்ண பேஷண்ட் வந்து ஆஸ்பிரேட் ஆக அதிகமா சான்சஸ் இருக்கு சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் பேஷண்ட் வந்து செட்டிங் பொசிஷன் ஃபவுலஸ் ஆர் செமி ஃபவுலஸ் பொசிஷன்ல வச்சு என்ன பண்ணுவோம் இந்த ரயில் ஸ்ட்ரிப் வந்து இன்செர்ட் பண்ணுவோம் பட் இன்செர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நோஸ்ல இன்செர்ட் பண்ணுவோம் நோஸ்ல இன்செர்ட் பண்ணிட்டு பேக் ஆஃப் தி த்ரோட் ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டியூப் வந்து பேக் ஆஃப் தி த்ரோட்ல தான் என்ன பண்ணுவோம் இன்செர்ட் பண்ணுவோம் சோ இன் கேஸ் நீங்க வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி த்ரோட்ல இன்செர்ட் பண்ணீங்கன்னா இந்த டியூப் வந்து நம்மளுடைய லேரிங்கோ பேரன்ஸ் போக அதிகமா சான்சஸ் இருக்கு சோ லேரிங்கோ பேரன்ஸ் போனா நெக்ஸ்ட் வந்து ட்ரக்கியா தான் இருக்கும் அப்ப ட்ரக்கியாக்குள்ள டியூப் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும் இந்த டியூப் ஃபுல்லாவே வந்து ஏர் ஃபார்மேஷன் ஆகும் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து காஃப் பண்ணுவாங்க ஸ்னீசிங் அதிகமாக பண்ணுவாங்க ஸோ அப்போ என்ன நம்ம என்ன நினைக்கணும் ஸோ இந்த டியூப் வந்து ட்ரக்கியாக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணும் டியூப்பை வந்து நோஸில் இன்செர்ட் பண்ணிவிட்டு பேக் ஆஃப் தி த்ரோட்டில் என்ன பண்ணணும் இந்த டியூப்பை ஃபுல்லாகவே வந்து இன்செர்ட் பண்ணணும் அப்போ இன்செர்ட் பண்ணால் தான் என்ன ஆகும் அந்த டியூப் நம்மளுடைய ஓரோஃபாரின்ஸ்க்கு போகும் ஸோ ஓரோஃபாரின்ஸ்லேருந்து ஈசோஃபாகஸ் தென் ஸ்டொமக் வரை ஃபுல்லாகவே வந்து ரீச் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டியூப்பை வந்து ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிட்டோம் ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த டியூப் வந்து பொசிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 cc சிரஞ்ச் எடுத்துக்கோங்க ஸோ 50 cc சிரஞ்சில் வந்து ஒரு 30 cc வந்து ஏர் எடுத்துக்கோங்க ஸோ ஏர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ட்ரைனேஜ் போர்ட் அப்போ என்ன பண்ணணும் அந்த சிரஞ்சை வந்து இதில் நீங்கள் இன்செர்ட் பண்ணணும் ஸோ இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஏர் சவுண்டு கேட்கும் ஸோ அதாவது நீங்கள் எங்கே பிளேஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எபிகேஸ்டிக் ரீஜனில் என்ன பண்ணும் இந்த ஸ்டெத்தை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து 50 cc சிரஞ்சை வந்து புஷ் பண்ணுவோம் இப்போ புஷ் பண்ணும்போது வந்து ஏர் சவுண்டு கேட்டுச்சுன்னா வந்து ஸோ நம்ம டியூப் வந்து கரெக்டான பொசிஷனில் என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம் இன்கேஸ் நமக்கு சவுண்டு கேட்கலன்னா ஜஸ்ட் 1 glass ஆஃப் வாட்டர் ஓகே ஸோ டம்ளரில் வந்து ஆர் கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸோ வாட்டர் எடுத்துக்கணும் ஸோ வாட்டர் எடுத்துகிட்டு ஸோ இந்த எட்ஜ் ஆஃப் தி டிப்பை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வாட்டரில் வந்து டிப் பண்ணுவோம் ஸோ அப்போ டிப் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் எதுவுமே வரலைன்னா ஸோ நம்ம ஸ்டமக்குள்ளே தான் இருக்குது இன்கேஸ் ஏர் பபிள்ஸ் வந்துச்சுன்னா ஸோ அந்த டியூப் வந்து ட்ரக்கியாக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் உடனே வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ அந்த டியூப் ட்ரக்கியாக்குள்ளே இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும் புல் பேக் பண்ணும் வேகமாகவே வந்து என்ன பண்ணுவோம் அந்த டியூப்பை வந்து எடுத்துருவோம் புல் பேக் பண்ணிடுவோம் ஓகே ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்போம் ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்ரே மூலமாக வந்து
கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாமே டோட்டலாகவே வந்து இந்த டியூப் வந்து பேஷனுக்கு ஃபுல்லாகவே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு, இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ பொஷன் ஃபுல்லாகவே செக் பண்ணியாச்சு. தென் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பிளாஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 150 or 160 cm என்ன பண்ணுவோம், டியூப் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதே ஒரு பாய்சன் பேஷண்ட் இருக்காங்கன்னு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் ரைட் டியூப் ஆஸ்பிரேஷன் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ரைனேஜ் போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கலெக்ஷன் பேக்கை வந்து ஃபுல்லாக இது இன்செர்ட் பண்ணிடுவோம். இப்போ இன்செர்ட் பண்ண என்னாகும், ஸோ இதில் வர ஃபுல்லாக அந்த ஆஸ்பிரேஷன் ஃபுல்லாகவே வந்து அந்த பேக்கில் வந்து கலெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட்லி வந்து ஹெமட்டமெசிஸ் பேஷண்ட், தட் மீன்ஸ் இஸ் அ பிளட்டிங் வாமிட்டிங். ஸோ ஹீம்னா வந்து பிளட்டு, வாமிட்டிங்னா வந்து எமிசிஸ்னால் வந்து வாமிட்டிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், இந்த சிஆர்டி கண்டினியூஸ் ரைஸ் டியூப் ஆஸ்பிரேஷன் வந்து போடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.